சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தை தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி சேலம் வாழப்பாடியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தை தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 2530 பயனாளிகளுக்கு 24,73,00,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தும் இலக்கினை அடைந்த அத்தனூர்பட்டி, முத்தம்பட்டி, குறிச்சி, தலைவாசல், மஞ்சக்குட்டை ஆகிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதேபோல் கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நிவாரண நிதியை வழங்கிய அவர் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் அடையாள அட்டைகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்விக் கடன், விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் திட்டத்தையும் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் வழங்கினார்.